அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தர்வின். நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத வந்து நிறைய பேருக்கு வந்து லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிய வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்தியத்தேவனை பற்றி போட்டிருந்தோம். அந்த வீடியோ எண்டில் நம்ம வந்து சொல்லியிருப்போம் இந்த மாதிரி ஆழ்வார்க்கடியான் நம்பியை பற்றி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அதுபடி இன்றைக்கி பொன்னியின் செல்வன் சீரீஸில் எபிசோட் நம்பர் 2 ஆழ்வார்க்கடியான் நம்பி. இந்த ஆழ்வார்க்கடியான் நம்பி அப்படின்றவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வந்தியத்தேவனை பற்றி நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அது பார்க்கலாம், இதில் ஒரு சில விஷயம் புரியாது. ஸோ அதை செக் பண்ணி பார்த்துட்டு இங்கே வாங்க. ஸோ எபிசோட் நம்பர் 2 ஆழ்வார்க்கடியான் நம்பி. இந்த ஆழ்வார்க்கடியான் நம்பி வந்து யார், என்ன பண்ணுவார், இவருடைய வேலை என்ன, இந்த பொன்னியின் செல்வனில் இவர் என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணார். இவர் வந்து ஒரு சில டைம் வந்து ரொம்ப காமெடியாகவும் தெரிவார். அது ஏன்னா கல்கியோட ரைட்டிங் அப்படி இருந்தது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இவரை பற்றி பேச வேண்டியிருக்கு. ஸோ வாங்க, அதனால இன்ட்ரோல டிஸ்கஸ் பண்ணாமல் இன்றைக்கி நம்ம டாபிக்கில் போகலாம். ஸோ இந்த பொன்னியின் செல்வன் சீரீஸில் எபிசோட் நம்பர் 2 ஆழ்வார்க்கடியான் நம்பியை பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாமா? ஸோ நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து பேசின மாதிரியே வந்து இந்த கார்த்தியை சுற்றி, அதாவது வந்தியத்தேவனை சுற்றி தான் வந்து ஹோல் ஸ்டோரியுமே நகரும். வந்தியத்தேவன் தான் எல்லா பர்சன்ஸ் எல்லா கேரக்டர்ஸையும் வந்து மீட் பண்ணுற மாதிரி கல்கி வந்து எழுதியிருப்பார் அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபஸ்ட்டு வந்து தஞ்சாவூருக்கு வந்து காஞ்சிபுரத்துலேருந்து போகிற இந்த கார்த்தி வந்தியத்தேவன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மீட் பண்ணுற ஒரு ஆள், வழியில் வந்து மீட் பண்ணுற ஒரு ஆள் தான் இந்த ஆழ்வார்க்கடியான் நம்பி. அவர் என்ன பண்ணுறாருன்னா, வந்தியத்தேவன் வந்து தஞ்சாவூருக்கு போகிற வழியில் ஒரு இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. அந்த பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பெரிய கடவுள், ஒன்று சிவனா இல்லை பெருமாளா, இதுதான் வந்து ஒரு பிரச்சனை. ஸோ இதில் ஈடுபட்டவர் தான் ஆழ்வார்க்கடியான் நம்பி. அந்த ஆழ்வார்க்கடியான் நம்பி வந்து என்ன சொல்கிறாருன்னா, பெருமாள் தான் பெரியவங்க, பெருமாள் தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து மூத்த கடவுள், பெருமாள் சொல்கிறது தான் எல்லாருமே வந்து கேட்பாங்க, பெருமாள் தான் வந்து அதிக பவர் இருக்குது, இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான் ஆழ்வார்க்கடியான் நம்பி. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆளை வந்து மீட் பண்ணுறாங்க. இப்படி ஒரு சண்டையில் தான் ஃபர்ஸ்ட் வந்து வந்தியத்தேவன் வந்து ஆழ்வார்க்கடியான் நம்பியை வந்து பார்க்குறாரு. இந்த சண்டையை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக என்ன வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரத்தில் இருந்து யோசிச்சுருந்தார். அப்படி யோசிச்சுன்னு இருக்கும்போது ஒரு ஐடியா வந்து இதை வந்து சால்வ் பண்ணி வைக்கிறாரு வந்தியத்தேவன். இதை பார்த்து வந்து உடனே வந்து ஷாக் ஆகிட்டாரு நம்ம ஆழ்வார்க்கடியான் நம்பி. ஏன்னா ஆழ்வார்க்கடியான் நம்பியை வந்து பேசி தோக்கடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த ஒரு சின்ன பையன், அதாவது அவருடைய ஏஜுக்கு அப்போ வந்து ரொம்பவே யங்கஸ்ட்டு வந்து வந்தியத்தேவன், அப்படி இருக்கக்கூடிய ஒரு யங்கஸ்ட்டு பாய் வந்து இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி வச்சுருக்கான். இவன் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப வந்து அறிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்த உடனேவே வந்து ஆழ்வார்க்கடியான் நம்பிக்கு கார்த்தியை வந்து பிடிச்சிருச்சு. ஸோ இப்படி தான் ஃபர்ஸ்ட் வந்து ஆழ்வார்க்கடியான் நம்பியும் இந்த வந்தியத்தேவனும் வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி மீட் பண்ணக்கூடிய இந்த ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனும் என்ன ஆகுதுன்னா, வந்தியத்தேவன் கூடயே வந்து நிறைய நேரம் வந்து ஆழ்வார்க்கடியான் நம்பி ட்ராவல் பண்ணுற மாதிரி கல்கி எழுதியிருக்காரு. ஏன் அப்படின்னா, அவருக்கு வந்து உடனேவே வந்து வந்தியத்தேவனை வந்து பிடிச்சிருச்சு அப்படின்ற ஒரு ரீசன்னால் தான். சரி, ஃபர்ஸ்ட் இந்த ஆழ்வார்க்கடியான் நம்பியோடைய கேரக்டரை நம்ம பார்த்துக்குவோம். இந்த ஆழ்வார்க்கடியான் நம்பியோட கேரக்டர் எப்படி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் ரெண்டு விஷயம்தான். அந்த ரெண்டு விஷயம் இவர் ஓல் வாழ்க்கையிலேயே இந்த ரெண்டு விஷயம் தான் மெயினாக பண்ணியிருப்பார். அதில் என்னென்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், எந்த ஊருக்கு போனாலும் சரிங்க ஃபர்ஸ்ட் சண்டை எடுக்கிறது தான் அவருக்கு வேலை. அதுவும் என்ன மாதிரி சண்டைனா, ஒரு சிவனை வந்து ஒருத்தர் வந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காருன்னா, அவர் வந்து ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்க அந்த சிவன் வந்து ஃபார் த சேக் வந்து அவங்க பரம்பரை பரம்பரையாக வந்து ப்ரே பண்ணியிருப்பாங்க, அதனால் அவரும் வந்து ப்ரே பண்ணியிருப்பார், ரொம்ப நம்பிக்கை இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு ஆளையும் அந்த சண்டைக்குள்ளே இழுத்து இந்த பெருமாள் தான் பெருசு அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய ஆள் தான் வந்து இந்த ஆழ்வார்க்கடியான் நம்பி. எங்கே போனாலும் இந்த பெருமாள் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு வேணும்ட்டு இல்லாத பிரச்சனையெல்லாம் வந்து இழுப்பார். இதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் வேலை. செகண்ட் வேலை என்னவாக இருந்தது அப்படின்னா, இந்த பொன்னியின் செல்வன் சீரீஸ்லேயே இவரை மாதிரி ஒரு ஸ்பை வந்து இருக்கவே முடியாது. இவரை மாதிரி ஒரு ஸ்பை வந்து யாராலுமே பண்ண முடியாது அந்தளவுக்கு வந்து இவர் ஸ்பை. எப்படின்னா, ஒருத்தவங்க வந்து ரெண்டு பேர் வந்து ராஜ ரகசியம் வந்து பேச போகிறாங்க அப்படின்னு இவருக்கு தெரிஞ்சது அப்படின்னா, எந்த இடத்துல வந்து மீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரெண்டு பேர் வர்றதுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு இவர் போய் நின்றுடுவார். ஏன்னா அந்த ரெண்டு பேர் வர்றதுக்கு முன்னாடி அங்கே போய் நின்னா தான் எங்கே நின்று ஒளிஞ்சு கேட்கணும் எல்லாமே வந்து பிளான் பண்ணி அவங்க கரெக்டாக வரும்பொழுது இவர் எல்லா ரகசியத்தையும் வந்து கேட்பார். அப்படி ஒட்டு கேட்குறக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து இந்த ஆழ்வார்க்கடியான் நம்பி. இந்த ரெண்டு வேலைகளை தான் இந்த வாழ்க்கை முழுக்குமே வந்து அவர் பண்ணார். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஆழ்வார்க்கடியான் நம்பி வந்து போகிறாரு. ஒரு தடவை வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வந்தியத்தேவன் இருக்கார்ல, இந்த வந்தியத்தேவன் வந்து இந்த தஞ்சாவூருக்கு போகிற வழியில் ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறாங்க. அப்படி கண்டினியூ பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு
கடம்பூர் மாளிகைக்கு வந்து போறாரு. அப்படி கடம்பூர் மாளிகையில் யார் தான் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் எபிசோட்ல சொன்ன மாதிரியே கந்தமாறன், அதாவது க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் வந்தியத்தேவன், அவங்க அந்த கடம்பூர் பேலஸ்ல இருந்தாங்க. அதனால இந்த கந்தமாறனை மீட் பண்றதுக்காக கடம்பூர் பேலஸ்க்கு வந்து வந்தியத்தேவன் போறாரு. அப்படி போய் இருக்கும்பொழுது அன்னைக்கு நைட் அங்கேயே வந்து ஸ்டே பண்றாரு. அன்னைக்கு நைட் வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு அங்கேயே வந்து ஸ்டே பண்றாரு கந்தமாறன் கூட. அப்படி அவருக்கு தரப்பட்ட ரூம்ல இருந்து சும்மா ஜனலோரமாக பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு தலை தெரிஞ்சுது. அந்த தலை வந்து ஒரு ஹெட், அந்த ஹெட் வந்து என்னென்னா ஒரு செவ்வறு ஓரமாக தெரிஞ்சுது. அந்த செவ்வறு ஓரமாக இருக்கக்கூடிய தலை வந்து திடீர்னு அசைஞ்ச மாதிரி இருந்தது. அவருக்கு வந்தியத்தேவனுக்கு வந்து ஒரு டவுட் வந்து கிட்டக்க போய் பார்த்தா அது வேற ஒன்றும் இல்லை, ஆழ்வார்க்கடியான் நம்பி தான். அப்படி என்னதான் ஆழ்வார்க்கடியான் நம்பி அங்கே வந்து பண்ணுறாரு அப்படின்னு கிட்டக்க போய் பார்த்தா, அங்கே பழுவேட்டையர் முதலிய பல கிங்ஸ் உட்காந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் யார் வந்து சோழ குலத்துக்கு வந்து ராஜாவாக வரணும் அப்படின்ற ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த பழுவேட்டையர்லாம் யார் அப்படின்றதுலாம் நான் நெக்ஸ்ட் சீரீஸில் சொல்கிறேன், ஐ மீன் நெக்ஸ்ட் எபிசோடில் சொல்கிறேன். முதல்ல இப்போ வந்து இந்த ஆழ்வார்க்கடியான் நம்பி வந்து இதை வந்து கவனிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத இந்த வந்தியத்தேவன் கவனிச்சிட்டார். அங்கே வந்து வந்தியத்தேவன் போய் கிட்ட போய் நிற்கும் பொழுது அந்த ஓல்ட் ராஜ சீக்ரெட்ஸையும் வந்து வந்தியத்தேவனுக்கு தெரிய வருது. அதாவது லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், ஒரு சில ராஜ சீக்ரெட்ஸ்லாம் வந்து இவருக்கு தெரிய வருதுன்னு. அது வந்து இந்த இதில் வந்து டிசைட் பண்ணக்கூடிய இதில் வந்து என்ன அந்த சீக்ரெட்ஸ் வந்து பேசுகிறாங்களோ அதெல்லாம் தான் அந்த சீக்ரெட்ஸ். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து இந்த இப்பயும் வந்து ஸ்பை வேலை தான் வந்து ஆழ்வார்க்கடியான் நம்பி பார்க்குறாரு. இப்படி நடந்ததை வந்து கார்த்தி வந்து பார்த்தான், அதாவது வந்தியத்தேவன் வந்து பார்த்தான் அப்படின்றத வந்து தெரியாத மாதிரியே வந்து ஆழ்வார்க்கடியான் நம்பி இருந்தார். அவருக்கு ஆக்சுவலி உண்மையிலேயே தெரியாது. அதுக்கப்புறம் வந்து வந்தியத்தேவனுக்கு வந்து தெரிஞ்ச மாதிரியும் அதுக்கப்புறம் காமிச்சிக்கல. இப்படி தான் வந்து கதை போகுது. ஸோ இப்படி வந்து போகும்பொழுது இதுக்கு அங்கே வந்து ஆழ்வார்க்கடியான் நம்பி வந்தாங்க அப்படின்றது லேட்டர் பார்ட் ஆஃப் பொன்னியின் செல்வனில் எக்ஸ்பிளைன் பண்ணப்படும். ஸோ இப்படி தான் வந்து போகுது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை வந்து இந்த ஆழ்வார்க்கடியான் நம்பியிருக்காருல்ல, அவர் வந்து தஞ்சாவூர் பேலஸ்க்கு போகிறாரு. அங்கே தஞ்சாவூரில் வந்து குந்தவையையும் அதுக்கப்புறமா சுந்தர சோழ மகாராஜா உடைய சிஸ்டரின்லா ஆன செம்பியர் மாதேவி அப்படின்றவங்களையும் வந்து மீட் பண்ண போகிறாரு. அப்படி மீட் பண்ண போகும்பொழுது அங்கே வந்து கொஞ்ச நேரம் டிஸ்கஷன்ஸ்லாம் வந்து பண்ணுறாரு. அப்படி டிஸ்கஷன் பண்ணும்பொழுது இந்த வந்தியத்தேவனை பற்றி எடுக்கிறாரு. வந்தியத்தேவனை பற்றி நிறைய விஷயங்களை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவருடைய வேலையே வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறது தானே, எல்லாத்துலேயும் வந்து ஸ்பை போய் எங்கன்னா வந்து சொல்லுவார். அந்த மாதிரி தான் இந்த வந்தியத்தேவனை பற்றியும் வந்து சொல்ல ஆரம்பித்தார். அப்படி சொல்ல ஆரம்பிக்கும் போது அங்கே குந்தவை அவர்களும் இருந்தாங்க. குந்தவை அவர்களுக்கு வந்து இந்த வந்தியத்தேவனுடைய அந்த லுக்கு அதுக்கப்புறம் எல்லா திறமையும் அவங்களே வந்து இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டாங்க. இதனால தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வந்தியத்தேவனை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அவங்களுக்குள்ள தூண்டுச்சு. ஸோ இப்படிப்பட்ட இந்த ஆழ்வார்க்கடியான் நம்பி வந்து போய் வந்து இதெல்லாம் சொல்லும் பொழுது வந்தியத்தேவனை வந்து என்றைக்குனா என்னை வந்து மீட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குந்தவை வந்து ஆழ்வார்க்கடியான் நம்பிக்கிட்ட சொல்லிடுவாங்க. இது வந்து ஆழ்வார்க்கடியான் நம்பியும் ஓகே நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ஷியலாக வந்து சொல்லிவிடுவார். சொல்கிறோம் அப்படின்னா சொல்ல மாட்டார், சொல்ல மாட்டேன் அப்படின்னும் சொல்ல மாட்டார், பாதி எட்டை வந்து நாட் பண்ணுவார். ஸோ இப்படி வந்து இந்த கதை வந்து மூவ் ஆகும். அதே மாதிரி இந்த ஆழ்வார்க்கடியான் நம்பி வந்து எதுக்கு நிறைய தடவை காமெடியாக வந்து பார்ப்பாங்க அப்படின்னா, இவருடைய கேரக்டர் எப்படி இருக்கும்னா, ஒரு விஷயத்தை நோக்கி போவார் ஆனால் அதை வந்து ஏமாந்து வந்துடுவார். ஒரு விஷயத்தில் வந்து ட்ராவல் ஆகிட்டே போவார், அங்கே வந்து எதனா ஸ்பை பண்ணிக்கிட்டே இருப்பார், ஆனால் எந்த விஷயமும் கிடைக்காம ஏமாந்து வந்துடுவார். ஆனால் நிறைய தடவை ராஜ்ய சீக்ரெட்ஸும் இவருக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஒரு ரோலை தான் ஆழ்வார்க்கடியான் நம்பி வந்து ப்ளே பண்ணார். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த ஆழ்வார்க்கடியான் நம்பி வந்து வாழ்க்கை முழுக்கவே வந்து இதே ரோலை தான் வந்து ப்ளே பண்ணியிருந்தார். அண்ட் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் வந்து சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி நந்தினி கிட்ட கடைசி வரைக்கும் வந்து இந்த வந்தியத்தேவன் மாட்டவே இல்லைன்னு அதுக்கு மெயின் ஒரு ரீசன் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ஆழ்வார்க்கடியான் நம்பி வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்தியத்தேவனை வந்து மீட் பண்ணும்போதே சொல்லியிருப்பான், இந்த மாதிரி நந்தினி வந்து என்னோடய யங்கர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது உண்மையாக இல்லையான்னு வந்து அவனுக்கு தெரியவே தெரியாது. வந்தியத்தேவன் வந்து அதை நம்பவும் மாட்டான், அது ஒரு கதைன்னு நினச்சிப்பான். ஏன் அப்படின்னா, ஆதித்ய கரிகாலன் வந்து அவ்வளோ நாள் வந்து ஃப்ரெண்டாக இருந்தும் இந்த நந்தினியை பற்றி அவ்வளோவா வந்து பேசினதே இல்லை வந்தியத்தேவன் கிட்ட. அதனால வந்து இதை வந்து நம்பவே மாட்டான் வந்தியத்தேவன், அதாவது அந்த ஆழ்வார்க்கடியானோட தங்கச்சி தான் இந்த நந்தினின்றதுனால.
அப்படி வந்து நம்பவே இல்லாத இந்த ஒரு வந்தியத்தேவன் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்கள வந்து பார்க்கும்போது, நந்தினி அவர்களை பார்க்கும்பொழுது என்ன ஆகும்னா, ஒருவேளை அது உண்மையாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அது நம்ம வந்து இவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சோன்னா எல்லா நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து ஆழ்வார்க்கடியின் நம்பிக்கும் எப்படியோ ஒரு நாள் தெரிஞ்சிடும், அதனால் இவங்க கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாங்க. இப்படி தான் வந்து இதோடைய சொல்யூஷன் வந்து இந்த ஆழ்வார்க்கடியான் நம்பியோடைய ஸ்டோரியிலேருந்தே வரும். ஸோ இதனால தான் சொன்னேன், ஃபர்ஸ்ட்லேயே வந்து கல்கி எழுதின ஸ்டோரியில் எல்லாத்துலேயும் வந்து மையமாக வச்சு தான் வந்து வந்தியத்தேவன் தான் எல்லாத்துலேயுமே மையமாக இருப்பான்னு சொன்னேன்ல, எல்லா ஸ்டோரியிலையுமே வந்தியத்தேவன் வருவாங்க. இந்த ஆழ்வார்க்கடியான் நம்பியை பற்றி நம்ம இன்றைக்கி பேச ஆரம்பித்தோம், பட் ஆழ்வார்க்கடியான் நம்பியோட ஈக்குவலாக வந்து வந்தியத்தேவனும் வருவான். அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் தான் இந்த ஆழ்வார்க்கடியான் நம்பி அண்ட் வந்தியத்தேவன். அண்ட் நிறைய தடவை வந்து வந்தியத்தேவனுக்கு வந்து என்ன தான் ஹெல்ப் பண்ணாலுமே வந்து நெக்ஸ்ட்டு தடவை வந்து வந்தியத்தேவன் வந்து யோசிப்பார், ஆழ்வார்க்கடியான் நம்பிக்கிட்ட போய் நம்ம வந்து என்ன ப்ராப்ளம்ஸ் வந்து சொல்லலாமா வேணாமா, ஏன்னா ஒரு தடவை ஹெல்ப் பண்ணிட்டதுக்கப்புறம் அவர் வந்து ஆழ்வார்க்கடியான் நம்பி வந்து அடுத்த செகண்டே காணாமல் போயிடுவார், அவர் எப்படியா போவார்னே தெரியாது, பட் அடுத்த ஸ்பை வேலைக்கு அவர் போயிடுவார். அதனால தான் நிறைய தடவை வந்து இவர் வந்து ஹெல்ப் பண்ண போகலாம், ஹெல்ப் கேட்க போகலாம் அப்படின்னு நினைக்கும் போதும் வந்தியத்தேவன் தயங்குவான், ஆனால் அவர் ஹெல்ப் பண்ணால் செம்மையாக ஹெல்ப் பண்ணுவார், ஆனால் வந்து இன்னொரு பிரச்சனையிலையும் ஒரு சில தடவை மாட்டி விட்டுருவார். இப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் ஆழ்வார்க்கடியான் நம்பி. அண்ட் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஆழ்வார்க்கடியான் நம்பிக்கும் இந்த வந்தியத்தேவனுக்கும் நீண்ட நாள் தொடர்ந்தது. இந்த ஓல் பொன்னியின் செல்வன்லேயுமே வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், பிடிக்குமா, படத்தில் பார்க்கும்போது நல்லாயிருக்குமா, அதெல்லாம் வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பேசலாம், என்ன கேரக்டர் பேசலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ யா, நடுவில் வந்து பழுவேட்டரையர் வந்தார்ல, அவரை பற்றி மேபி நெக்ஸ்ட்டு பேசலாம், இல்லை வந்து குந்தவையை பற்றி பேசலாம், இவங்க ரெண்டு பேரில் யாருன்னா பற்றி நெக்ஸ்ட்டு எபிசோட் நம்பர் 3 பேசலாம். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு நம்ம வீடியோ, அண்ட் அவ்வளோதான் இந்த ஆழ்வார்க்கடியான் நம்பி. ஸோ இன்னொரு நாள் கூட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன், அது வரைக்கும் பை பை.